ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாதை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தென்னிந்திய ராஜ்யங்கள்ல ஒன்றான பாண்டியர்களை பத்தின ஹிஸ்டரி ஷார்ட் நோட்ஸோட தெளிவா பாத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். பாண்டியர்கள் பொறுத்தவரையில சங்க காலம் தொட்டு முற்கால பாண்டியர்கள், அதற்கு பிறகு பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இதுல முற்கால பாண்டியர்களை பத்தின நிறைய குறிப்புகள் இல்ல அப்படின்னாலும், ஒரு சிலரை பத்தின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல முற்கால பாண்டியரான நெடுஞ்சடையன் அப்படிங்கிற பாண்டிய மன்னரின் காலத்துல வேள்விக்குடி மானியம் பத்தின தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ இப்போ நம்ம 600ல இருந்து 920 AD வரையில இருந்த பாண்டிய ராஜ்யத்தை சேர்ந்த சில தகவல்கள் பார்க்கலாம். அதுல கொடுங்கோன் அப்படிங்கிற மன்னன் கலபரர்களை எதிர்த்து போர் செய்து அவங்களை வெற்றி பெற்றிருக்காரு. இவருக்கு பிறகு சேந்தன் அப்படிங்கிற மன்னர் வந்திருக்காரு. இவர் ஒரு சிறந்த போர் வீரரா இருந்திருக்காரு. இவர் சேரர்களை எதிர்த்து போர் செஞ்சு அந்த போர்ல இவர் வின் பண்ணதுனால இவரை பாணவன் அப்படிங்கிற பெயரால அழைச்சிருக்காங்க. இவருக்கு பிறகு கிபி 674 வரையில அரிகேசரி மாறவர்மன் அப்படிங்கிற பாண்டியர் ஆட்சியில இருந்திருக்காரு. இவர் பல்லவ ராஜ்யத்தை சேர்ந்த 1ஆம் மகேந்திரவர்மன் மற்றும் 1ஆம் நரசிம்மவர்மனினுடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அரிகேசரி மானவர்மனுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா கூன் பாண்டியன். இவர் ஜெயின மதத்திலிருந்து சைவிசத்துக்கு மாறியிருக்காரு. இவரை சைவிசத்துக்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர். சோ இப்படி இவர் சைவிசத்துக்கு மாறின பிறகு கிட்டத்தட்ட 8000 ஜெயினர்களை கொன்று குவிச்சதா சொல்லப்படுது. சோ இந்த இமேஜ் இப்ப நான் சொன்ன கூற்ற விளக்குமாறு அமைஞ்சிருக்கு. சைவ மதத்துக்கு மாறினதுமே ஜெயினர்களை எதிர்த்து இந்த மாதிரியான நிறைய வேலைகளை இவர் செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். இவருக்கு பிறகு கோச்சடையான் அப்படிங்கிறவங்க ஆட்சிக்கு வராரு. இவருக்கும் பிறகு மாறவர்மன் சிம்மன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரை பத்தியுமே குறிப்புகள் எதுவும் இல்ல. இவர்களுக்கு பிறகு ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படிங்கிற பாண்டியர் ஆட்சிக்கு வராரு. இவருக்கு இன்னொரு பெயர் 1ஆம் வரகுணன் அப்படிங்கிறது. இவரை பத்தின டீடைல்ஸ் வேள்விக்குடு செப்பேடுல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சோ இவருடைய காலத்துக்கு பிறகு ஸ்ரீமார ஸ்ரீ பல்லவ பாண்டியன் அப்படிங்கிறவங்க ஆட்சிக்கு வராரு. இவர் ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்க உள்ள மன்னர்களை போர் செஞ்சு வெற்றி பெற்று ஸ்ரீலங்கால பாண்டிய ராஜ்யத்தினுடைய அத்தாரிட்டியை நிலைநாட்டுறாரு. இவர் பல்லவ மன்னரான 3ஆம் நந்திவர்மனை போர்ல வென்றிருக்காரு. சோ இவருக்கும் பிறகு 2ஆம் வரகுணர் ஆட்சிக்கு வராரு. இவர் பல்லவ மன்னர்களிலேயே கடைசி மன்னரான அபராஜித்தரை போர்ல தோற்கடிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ 920 AD சோழ மன்னரான 1ஆம் பரந்தகர் மதுரையை நோக்கி படையெடுத்து வந்து பாண்டியரான 2ஆம் ராஜசிம்மரை எதிர்த்து போருக்கு போயிருக்காரு. ஆனா இந்த 2ஆம் ராஜசிம்மன் நாட்டை விட்டு எங்கேயோ தப்பி ஓடியதா சொல்லப்படுது. சோ இந்த சமயத்துல மதுரையை கேப்சர் பண்ணி பராந்தகர் சோழ ராஜ்யத்தை நிறுவியிருக்காரு. சோ இதுவரைக்கும் நம்ம முற்கால பாண்டியர்கள் பத்தி பார்த்தோம். அடுத்தது சில காலம் கழித்து பிற்கால பாண்டியர்கள் ஆட்சிக்கு வராங்க. கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல இந்த பிற்கால பாண்டியர்களுடைய தலைநகரமா மதுரை இருந்திருக்கு. சோ அந்த டைம் பீரியட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கோஸ்டல் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது காயல் அப்படிங்கிற இடத்தை தான். இந்த துறைமுகம் மூலமா தான் பாண்டியர்கள் அதிக அளவுல வர்த்தகம் பண்ணதா சொல்லப்படுது. சோ மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் இந்த காயல் அப்படிங்கிற இடத்தை தான் 2 முறை விசிட் பண்ணிருக்காரு. சோ இந்த விசிட்ட பத்தின மார்க்கோ போலோவின் குறிப்புல காயல் பகுதியில அதிக அளவுல கப்பல்கள் இருந்ததாகவும் ரொம்பவே பிஸியா ட்ரேடிங் நடந்ததாகவும் சொல்லியிருக்காரு. சோ இப்போ நம்ம லேட்டர் பாண்டியாஸ்ல 1ஆம் மாறவர்ம சுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவரை பத்தி பார்ப்போம். பாண்டிய ராஜ்யத்துல இந்த 1ஆம் மாறவர்ம சுந்தர பாண்டியனை சோநாடு வழங்கிய சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற பெயராலும் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இவர் சோழர்களை எதிர்த்து சில போர்ல வெற்றி பெற்றிருப்பாரு, அதனால இவருக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டது. இவருக்கும் அடுத்தது 2ஆம் மாறவர்ம சுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. இவரை சோழரான 3ஆம் ராஜேந்திரன் தோற்கடிச்சிருப்பாரு. அடுத்தது முக்கியமான பாண்டிய அரசர் சடையவர்ம சுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவர். எப்படி சோழர்கள் ஹிஸ்டரியில ராஜராஜ சோழனும் அவருடைய மகனான ராஜேந்திர சோழனும் ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தாங்களோ, அதே மாதிரி பாண்டிய ராஜ்யத்துல இந்த சடையவர்ம சுந்தர பாண்டியனும் மாறவர்ம குலசேகர பாண்டியனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களா கருதப்படுறாங்க. சோ வாங்க பாத்துடலாம் அவங்கள பத்தி. சடையவர்ம சுந்தர பாண்டியன் 1251 இருந்து 1268 ஆண்டு வரையில ஆட்சியில் இருந்திருக்காரு. இவருடைய இன்னொரு பெயர் ஜடவர்ம சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இல்லாம இவருக்கு பொன்வேந்த சோழன், மகாராஜாதி ராஜா, ஸ்ரீ பரமேஸ்வரன், எம் மண்டலம் கொண்ட நாயக பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில பெயர்களும் இருக்கு. சோ இந்த மாதிரி இவருக்கு பட்டம் சூட்டிய இடம் எது அப்படின்னா ஸ்ரீரங்கத்துலதான். சோ இப்படி இவருக்கு பட்டம் சூட்டிய பிறகு இவர் அங்க விஷ்ணு சிலைய கிஃப்டா கொடுத்துட்டு வந்ததா சொல்லப்படுது. சோ இவருடைய ஆட்சிக்கு பிறகு விக்ர பாண்டியன் மற்றும் வீர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மன்னர்கள் சேர்ந்து கூட்டாட்சியில இருந்திருக்காங்க. இதுல விக்ர பாண்டியனை விட வீர பாண்டியன் அப்படிங்கிறவர் ரொம்பவே திறமையானவரா இருந்திருக்காரு. இவர் பல இடங்களுக்கு போர் தொடுத்து சென்று வின் பண்ணிருக்காரு. என்னென்ன இடங்கள் அப்படின்னா ஈழம், கொங்கு, சோழ நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இவர் வீர சோமேஸ்வரன் அப்படிங்கிறவரை கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல வச்சு போர்ல தோற்கடிச்சிருக்காரு. இவங்களுடைய காலத்துக்கு பிறகு மாறவர்ம குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. இவருடைய ஆட்சி காலம் 1268 இருந்து 1312 வரையில. இவர் தான் சோழ ராஜ்யத்தின் கடைசி அரசரான 3ஆம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவரை போர்ல தோற்கடிச்சிட்டு சோழ ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வராரு. இந்த மாறவர்ம குலசேகர பாண்டியனுடைய மகன்கள் ரெண்டு பேர் இருக்காங்க.
அதுல மூத்தவர் சுந்தர பாண்டியன் அப்படின்னும் இளையவர் வீரபாண்டியன் அப்படின்னும் சொல்லப்படுது. சோ மாறவர்ம குலசேகர பாண்டியன் என்ன பண்றாருன்னா அவருடைய இளைய மகனை அரியணையில அமர வச்சிடுறாரு. இது எந்த ஆண்டு அப்படின்னா 1302 ஆண்டு. சோ இது பிடிக்காத அவருடைய மூத்த மகனான சுந்தர பாண்டியன் என்ன பண்றாருன்னா வடதேசத்துல அப்போ ஆட்சியில இருந்த அலாவுதீன் கில்ஜிய மதுரை நோக்கி படையெடுத்து வருமாறு இன்வைட் பண்றாரு. ஏன்னா இப்ப இருக்க அவருடைய தம்பியினுடைய ஆட்சியை முறியடிச்சிட்டு அந்த இடத்துல இவர் சிம்மாசனத்துல அமரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாரு. சோ இதன்படி அலாவுதீன் கில்ஜி அவருடைய அடிமை மற்றும் தளபதியான மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவரை மதுரைக்கு அவருடைய பெரும் படையோட அமைச்சு வச்சிருப்பாரு. சோ இது நடந்த ஆண்டு 1311. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாலிக் கஃபூர் மதுரையை நோக்கி எந்த ஆண்டு படையெடுத்து வந்தார் அப்படின்ற கேள்வி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சோ நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி மாலிக் கஃபூரினுடைய படையெடுப்ப டெல்லி சுல்தானின் காலத்துல வாழ்ந்த சிறந்த வல்லுநர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற அமீர் குஸ்ரவ் அப்படிங்கிறவர் அவருடைய குறிப்புகள்ல இந்த போர் மூலமா மாலிக் கஃபூர் 512 யானைகள் 5000 குதிரைகள் மற்றும் 500 பைகள் நிறைய வைரத்தினால் ஆன நகைகளையும் மதுரையிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பாண்டிய ராஜ்யத்தின் போது கட்டப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பத்தி பார்க்கலாம். இத பத்தி சமச்சீர் புக்ல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இதையும் கவர் பண்ணிடுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவரால 1190 இருந்து 1216 கட்டியிருக்காங்க. அப்படி குலசேகர பாண்டியனால கட்டப்பட்டது மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய கருவறை மற்றும் என்ட்ரன்ஸ்ல உள்ள சுந்தரேஸ்வரர் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ ஆரம்பத்துல பாண்டிய ராஜ்யத்துல இது மட்டும் தான் இருந்திருக்கு. இதற்கு பின்னாடி 17 நூற்றாண்டுல நாயக்கர்கள் வந்துதான் இந்த மீனாட்சி அம்மன் கோவில கம்ப்ளீட் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த கோவில சுத்தி வரையில உள்ள கோபுரங்களை எல்லாம் நாயக்கர்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்தது சித்தன்ன வாசல் குகை. இதுல இளம் புத்தரினுடைய சிலை இடம் பெற்றிருக்கும். இந்த குகைய மறுசீரமைப்பு பண்ணவர் பாண்டிய மன்னரான ஸ்ரீ மார ஸ்ரீ பல்லவ பாண்டியன் அப்படிங்கிறவர் தான். சோ மன்னர்களை பத்தின முக்கியமான பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். அடுத்து நம்ம பாண்டிய ராஜ்யத்தின் சொசைட்டி பத்தி பார்க்கலாம். அந்த டைம் பீரியட்ல மக்கள் வாழ்ந்த பகுதிகளை மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் அப்படிங்கிற பெயரால கூப்பிட்டு இருக்காங்க. அங்க இருந்த மக்களுக்கு தூய தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா செம்பியன் வானவன் தென்னவன் அப்படிங்கிற மாதிரி. பாண்டிய காலத்துல நிறைய குகை கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு. அது எங்கெங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டி கழுகுமலை திருச்செந்தூர் குன்றக்குடி திருமயம் கன்னியாகுமரி மாதிரியான பகுதிகளில் இந்த குகை கோவில்களை இன்றளவும் பார்க்கலாம். பாண்டிய ராஜ்யத்தினுடைய வர்த்தகத்தை பத்தி இப்ப பார்ப்போம். எப்படி நம்ம சோழ ராஜ்யத்துல விவசாயம் ரொம்பவே செழித்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பாண்டிய ராஜ்யத்துல வர்த்தகம் ரொம்பவே செழிப்பா இருந்திருக்கு. அதிக அளவுல வெளிநாட்டினரோட இவங்க வணிக தொடர்புல இருந்திருக்காங்க. அதுல ரொம்பவே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாண்டியர்களோட கடல் வழி வணிகத்தை சொல்லலாம். பாண்டியர்கள் அரேபியர்களோட கடல் வழி வணிகத்துல இருந்திருக்காங்க. பாண்டிய ராஜ்யத்தின் போது அதிக அளவுல இறக்குமதி செய்யப்பட்டது குதிரைகளை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறிப்புகள் இருக்கு. சிந்தாமணி மயிலாப்பூர் திருவற்றியூர் மகாபலிபுரம் மற்றும் திருவரணை அப்படிங்கிற இடங்கள் வர்த்தகம் பேஸ் பண்ணி ரொம்பவே பிஸியா இருந்ததா சொல்லப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாண்டிய காலத்துல இருந்த முக்கியமான துறைமுகம் காயல் அப்படிங்கிற பகுதி தான். ஹார்சஸ் நிறைய இம்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அப்படி இந்த குதிரை வணிகத்துல ஈடுபட்டவங்களுக்கு குதிரை செண்டி அப்படிங்கிற பெயரும் வழங்கியிருக்காங்க. இவங்க அரபுல இருந்து ஒரு குதிரைய 200 தினாருக்கு வாங்கினதா சொல்லப்படுது. வேற ஒரு புக்ல 220 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம இது ரெண்டுத்தையுமே நோட் பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸாம்ல இந்த க்வெஸ்சன் வரும்பொழுது எந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி குதிரைகளை வாங்கின பிறகு மொத்தம் 10,000 குதிரைகள்ல 1400 குதிரைகளை ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் கிட்ட ஒப்படைச்சிட்டு பாண்டிய மன்னர்கள் இந்த ஜமாலுதீன் அப்படிங்கிறவரை கொண்டு குதிரைகளுக்கான இனப்பெருக்க வேலைகளை பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லா குதிரைகளையும் வெளிநாட்டிலிருந்து வர வைக்கிறதுக்கு பதிலா இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை கொடுத்ததே பாண்டிய ராஜ்யத்துல வாழ்ந்த வசப் அப்படிங்கிறவர் தான். நெக்ஸ்ட் நம்ம பாண்டிய ராஜ்யத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்ப்போம். சோ இங்க சீஃப் மினிஸ்டர் அதாவது முதன்மை அமைச்சரா இருந்தவரை உத்தர மந்திரி அப்படிங்கிற பெயரால் அழைச்சிருக்காங்க. இது இல்லாம வேறு சில மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்கள மாறன் கரி அப்படிங்கிற பெயரால கூப்பிட்டுருக்காங்க. இங்க இருந்த தலைமை செயலகத்தை எழுத்து மண்டபம் அப்படிங்கிற பெயரால் அழைச்சிருக்காங்க. தனி உதவியாளரா இருந்தவரை பரிவார முதலிகள் அப்படிங்கிற பெயரால கூப்பிட்டுருக்காங்க. அடுத்தது நம்ம நில தானங்களை பத்தி பார்ப்போம். அந்த வகையில சாலபோகம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு இலவசமா கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கான பெயரா சொல்லப்படுது. நம்ம இதுவரைக்கும் பல ராஜ்யங்களை பத்தி பார்த்தோம். அங்க எல்லாம் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பிரம்மதேயம் அப்படிங்கிற பெயரால் அழைச்சிருக்காங்க. ஆனா பாண்டிய ராஜ்யத்துல மட்டும்தான் இந்த வகையான நில கொடைக்கு சாலபோகம் அப்படிங்கிற பெயர் சூட்டியிருக்காங்க. அடுத்தது இரும்பு வேலைகளை செய்துட்டு இருந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு பெயர் தட்டர்காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம அங்க வாழ்ந்த கல்வி போதகர்களை அதாவது நம்ம டீச்சர்ஸ் சொல்லலாம், அவங்கள பட்ட
சக்கரவர்த்தி அப்படிங்கிற பெயரால அழைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க யூனிட் 4 ஆன ஹிஸ்டரியில சவுத் இந்தியன் கிங்டம் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அந்த டாபிக்கு கீழே பல்லவர்கள், சோழர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூட்டர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராஜ்யத்தை பத்தியும் நம்ம பார்த்துட்டோம். சோ இதோட நம்ம யூனிட் 4 ஹிஸ்டரிய 90% கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதற்கு பிறகு சின்ன சின்ன டாபிக் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக்ஸ்க்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால நம்ம இதற்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல உள்ள 8th யூனிட்டுக்கான டாபிக்ஸ கவர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் பத்தி படிக்கிறீங்க அப்படினா இவங்களோட பெயர்கள் கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த டாபிக்கை விட ஈஸியான டாபிக் ஹிஸ்டரியில எதுவுமே இல்லன்னு சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், படிக்கும்போதே நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாபிக்ல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள எல்லா டாபிக்ஸையும் ஒரு முறை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எக்ஸாம் வரையில இந்த டாபிக் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஹிஸ்டரி யூனிட்ட பொறுத்த வரையில கிட்டத்தட்ட 15-20 கேள்விகள் வரலாம். உங்களுக்கு இயர் வைஸ் ஏதாவது குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா தனியா இயர்ஸ் மட்டும் எழுதி இந்தெந்த வருடங்கள்ல இந்தெந்த இன்சிடென்ட் நடந்தது, எந்தெந்த வருடங்கள்ல எந்த ஆட்சிகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தனியா நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால இயர் பேஸ் க்வெஸ்சன்ஸ் எது வந்தாலும் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாதை. தேங்க்யூ.